நமக்கு நாமே ஊடகமாய். வணக்கம் அன்பு உறவுகளே, இதழ் TNTR மீடியா வழங்கும் சுவையோ சுவை சமையல் நிகழ்ச்சியில் சிம்பிளி சமையலுடன் நான் உங்கள் பிரமீளா. இன்றைக்கும் நசார் பண்டிகைக்கான விசேட உணவு வகைகளுடன் உங்களை சந்திக்க இருக்கிறேன். இன்றைய சிந்தனை துளிகள். தன் கணவனும் கணவரின் நண்பரும் சாப்பிட அமர்கிறார்கள். அடுப்பறையில் இருப்பது 12 இட்லிகள் தான் என்பதை எப்படி கணவனுக்கு தெரிவிப்பது என்று குழம்பிய நிலையிலேயே 2 தட்டுக்களை எடுத்து வந்து கணவனுக்கும் அவனுடைய நண்பனுக்கும் வைத்து அதில் ஆளுக்கு 4 இட்லியை வைத்தார். மீதம் இருப்பது 4 மட்டுமே என மனதுக்குள் படபடப்போடு கணக்கு வேறு போட்டுக் கொள்கிறார். வைத்த வேகத்திலே 4 இட்லிகளையும் கணவன் வேக வேகமாக பதட்டம் கொண்டவளாய் 2 இட்லியை எடுத்து கணவனுக்கு வைப்பதற்கு குனியும் வேளையில் கணவன் சொன்னான், எனக்கு போதும், 4 இட்லிக்கு மேலேயா சாப்பிடுவது என்று சொல்ல, அருகில் ரசித்து ருசித்து இன்னும் சில இட்லிகள் சாப்பிடலாம் என எதிர்பார்த்திருந்த விருந்தாளி நண்பனுக்கோ வெடுக்கென்று ஆனது. அந்த நேரத்தில் இவளோ, அண்ணா உங்களுக்கு என கணவனின் நண்பரை நோக்கி கேட்க, போதும் போதும், நான் எப்போதுமே 3 இட்லி தான் சாப்பிடுவேன் என்று உன் கைப்பக்க 4 இட்லிகளை சாப்பிட்டு விட்டேனம்மா என்று கூறி எழுந்தான் அந்த விருந்தாளி நண்பன். கை கழுவ செல்கையில் மனைவியை கடக்கின்ற போது மீதமுள்ள 4 நீ சாப்பிட்டு விடு என்று கணவன் சொல்ல, தன் இதயத்தில் மட்டுமல்ல தான் சமைத்த பாத்திரத்தில் கூட எத்தனை இட்லிகள் இருக்கின்றன என்பதை பார்க்காமலே தன் பார்வையை கொண்டே கணக்கிட்டுக் கொண்டதோடு அந்த இக்கட்டில் இருந்தும் அழகாக தன்னை காத்துட்ட தன் கணவனை நினைத்து ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்தார் அந்த பெண். அன்பு நண்பர்களே, இந்த கதையில் நாம் பார்த்த இரு மனங்களில் புரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? இந்த புரிதல் இல்லாத குடும்ப வாழ்வில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கவே இருக்காது. ஒரு பெண் மகிழ்ச்சியாக வாழ விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் தேவையில்லை. மனதால் மகாராணியாக உணர வைக்கும் கணவனின் அன்பு மட்டுமே போதும். வாங்கோ நிகழ்ச்சிக்கு போகலாம். டேஸ்டி ஜெர்மன் பொட்டேட்டோ கேக் செய்ய தேவையான பொருட்கள்: 5 அவித்த உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், சிறிதளவு பேக்கன் பொடியாக நறுக்கியது, விருப்பமில்லாட்டி தவிர்க்கலாம், 4 முட்டை, உப்பு சிறிதளவு, மிளகு தூள் சிறிதளவு, சாதிக்காய் தூள் சிறிதளவு, 1 மேசை கரண்டி மயோனிஸ், கிள்ளி எடுத்த அளவில் ரோஸ்மெரி ஹெர்ப். 5 அவிச்ச உருளைக்கிழங்க தோல் உரிச்சு இப்படி நான் மசிச்சு வச்சிருக்கிறேன். இன்னொரு ஃப்ரைங் பேன்ல பட்டரை போட்டு அதோட உங்களுக்கு 2 வெங்காயம் சொல்லியிருந்தேன், பொடியா நறுக்கின வெங்காயத்தை அதில் போட்டு அந்த பட்டர்ல நாங்கள் அந்த வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் கோல்டன் கலரா வந்துக்குது, பட்டர் கலர் அல்ல சேர்ந்ததோட. அதோட நான் வெட்டி வச்சிருக்கிற பேக்கர் சிறிதளவு, இது வந்து ஒரிஜினல் ரெசிபி என்னபடியா நான் அப்படியே உங்களுக்கு செய்து காட்டுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க அதை தவிர்க்கலாம். இப்ப வதங்கின அந்த கலவையை நாங்க இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கிற அவிச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கிற இந்த கலவையை கொட்டிட்டு அதோட இந்த ஹெர்ப்ஸ், இந்த பிஞ்ச் ரோஸ்மெரி ஹெர்ப்ஸ் போட்டுக்கிறேன். ட்ரைட் ஆனது இந்த இங்கிலீஷ் ஹெர்ப்ஸோட உப்பு, தேவையான உப்பு, மிளகு. உங்களுக்கு கொஞ்சம் உரைப்பா வேணும்னா கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கூடவா போடலாம். இது வந்து சாதிக்காய், இது வந்து நட்மேக், இதை நாங்கள் ஒரு கிரேட்டர்ல
அதையும் துருவுவோம். கணக்க போட தேவையில என்ன வாசம் ஓவரா இருக்கும் அளவா ஒரு கொஞ்சம் என்ன சாதிக்காக்கு மனம் டொமினேட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவா ஒரு கரண்டியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லாம் எல்லா இதோடையும் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப எல்லாம் நல்லா கலந்து வந்துட்டு இப்ப நாங்கள் ஒரு நாலு முட்டை நான் சொல்லியிருந்தேன் அந்த முட்டையை நல்லா அடிச்சு அந்த கலவையை இந்த கிழங்கு கூட கொட்டி விடுவோம். கொட்டி அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப முட்டை கிழங்கு மிளகு உப்பு ரோஸ்மேரி இதோட ஒரு மேசை கரண்டி மயோனிஸ் இதையும் போட்டு இப்ப நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டோம் என்றால் மிகவும் சொற்ப நேரத்துல நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடுகளை செய்திடலாம். இப்ப இது ஒரு பான் பேக் பண்ற ஒரு பேக்கிங் டிஷ். இதுல பார்ச்மெண்ட் பேப்பர் அல்லது வேக்ஸ் பேப்பர் சொல்லுவேன், இதுதான் கேக்கு கீழே போட்டு பேக் பண்றது. ஸோ இதுல நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி அந்த ட்ரேக்குள்ள போட்டு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வெட்டினீங்கன்னா தான் இந்த பிறகு பேக் பண்ணி எடுத்து ஆற வெட்டிட்டு நீங்கள் இலகுவாக அதை தூக்கி வெளியே வைக்க முடியும். அதுக்காகத்தான் நான் இப்படி வெட்டியிருக்கிறேன். அதுக்குள்ள இந்த கலவையை நீங்கள் ஊற்றி 200 செல்சியஸ் அடுப்பை ப்ரீஹீட் பண்ணி இதை ஒரு 50 to 60 நிமிஷம் அதாவது ஒரு மணிசியால் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தால் உங்களோட டேஸ்டி ஜெர்மன் பொட்டேட்டோ கேக் இப்படி தயாராகும். இதை நீங்கள் பான் வெட்டுற மாதிரி சதுரம் சதுரமாக வெட்டி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை என்றால் நீங்கள் ஒரு தோசை பாத்திரத்தில் நீங்கள் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு இதை ரெண்டு பக்கமும் வெட்டி வச்சிருக்கிற சதுரங்களை ரெண்டு பக்கமும் சுட்டடிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக உங்களுக்கு இதில் டேஸ்டி ஜெர்மன் பொட்டேட்டோ கேக் கிடைக்கும். இது உங்களுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு மீலில் உங்களுக்கு ஒரு மீட் வகையிலோட சர்வ் பண்ணிக்கோங்க. கிறிஸ்மஸ் லஞ்ச் டின்னர் நீங்கள் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணிக்க எவ்வளவு வெரைட்டி கொடுக்க முடியுமோ நீங்கள் அவ்வளவு வெரைட்டி கொடுத்தீங்கன்னா தான் அந்த கிறிஸ்மஸ் லஞ்ச் அண்ட் ஸ்பெஷல் ஒரு ஹிட்டாக மாறும். இந்த நத்தார் சிறப்பு உணவுகள் எல்லாம் 5-star நட்சத்திர ஹோட்டல்களில் நீங்கள் இந்த உணவு வகைகளை காணுவீங்கள். இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே எல்லா விதமான உணவு வகைகளையும் வீட்டிலேயே சுவைத்து சமைத்து சுவைத்து ரசிப்பதில் தான் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடும் எனக்கு தெரிந்த அனைத்து சுவையான ரெசிபிகளையும் இதழ் மீடியாவில் என் நண்பர்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் ஒரு சமையல் குறிப்பு. பிரேக்ஃபாஸ்ட் இன் எ பன். செய்ய தேவையான பொருட்கள்: 6 ரவுண்ட் பன், 6 முட்டை, 1 வெங்காயம் பொடியாக நறுக்கியது, 4 உள்ளிப்பல் பொடியாக நறுக்கியது, துருவிய சீஸ் சிறியளவு, பட்டர் சிறிதளவு, அலங்கரிக்க ஏதாவது ஹெர்ப்ஸ். இதில் நான் 6 ரவுண்ட் பன்ஸ் பேக்கரியில் கிடைக்கும் இதை நான் வச்சிருக்கிறேன். இதை இந்த வட்டமாக மேலே கட் பண்ணி எடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த நடுப்பானையும் ஒரு குழி மாதிரி கட் பண்ணி வெளியே எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹோல்டர் மாதிரி எங்களுக்கு கிடைக்கும். அந்த ஹோல்டரில் ஒவ்வொரு முட்டையாக 6 முட்டை எடுத்து அந்த 6 பன்னுக்குள்ளையும் விட்டு ஓவனை ஸ்டார்ட் பண்ணி அதை 200 செல்சியஸ் வெப்பம் ஏற்றிட்டு ஓவன் சூடாக இருக்க இந்த பண்ணை முதல்ல நாங்கள் உள்ள விடுவோம். முட்டை 12 to 15 நிமிஷத்துக்குள்ள வேகுது வந்து வந்துடும். ஆனால் எந்த பதத்தில் உங்களுக்கு முட்டை விருப்பம்னு நீங்கள் முடிவு செய்யுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைக்கலாம். அது அந்த டைமில் நீங்கள் ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்து அதில் ஒரு கரண்டி பட்டரை போட்டு 1 வெங்காயத்தை சின்னனாக வெட்டி வச்சு அதையும் வதக்கி அதோட 4 உள்ளி அதையும் சின்னனாக சொக் பண்ணி அதையும் அதுக்குள்ளே போட்டு வதக்கி வச்சுக்கொள்ளும். இந்த முட்டை வெந்ததுக்கு பிறகு நாங்கள் இந்த வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் உள்ளியில
ஒரு ஆறு பிரிவா பிரிப்போம். மீன்கள்ட்ட ஆறு பன் இருக்குது, ஆறு முட்டை போட்டு வச்சிருக்கிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆறா பிரிச்சு அந்த கலவையை நாங்கள் அதுக்குள்ள போடுவோம். இந்த கலவைக்கு மேல இந்த சாப்பாட்டுக்கு தேவையான மிளகு தூள் உப்பு, இந்த முட்டைக்கு தேவையான மிளகு தூள் உப்பை போட்டுட்டு அதுக்கு மேல சீஸ், நான் இதுல செடார் சீஸ் போட்டு வச்சிருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அதுக்கு மேல வச்சுட்டு அந்த சூட்ல நீங்க ஓவனை ஆஃப் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா கூட ரெண்ட பாட்டுக்கு சீஸ் உருகி ரெடியா இருக்கும். அதோட எல்லாம் சரி வந்த பிறகு நீங்கள் ஒரு இங்கிலீஷ் ஹெர்ப்ஸ், நான் இன்னைக்கு என்கிட்ட கொரியண்டர் கொத்தமல்லி தலை இருந்தது வீட்டில், அதை தான் போட்டுக்கிறேன் பச்சை கலருக்காக. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஹெர்ப்ஸ் அதுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணிட்டு ஒரு காஃபி அல்லது ஒரு டீயோட பிரேக்ஃபாஸ்ட் காலை சாப்பாடு ரெடி ஆயிட்டு பிள்ளைகளுக்கு பானை முட்டையும் கொடுத்தா கொஞ்ச நாள்ல அவைகளுக்கு அலசி போயிடும். ஆனால் இப்படி அதை வித்தியாசமா செய்தீங்கன்னா உங்களுக்கு கர நேரம் எடுக்காது, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷத்துல உங்களோட காலை சாப்பாடு ரெடி ஆயிடும். காக்கவும் வடிவா இருக்கும், அதே நேரம் ஒரு புதுசா ஒரு சிறுசா இருக்கிறப்பனா வீட்டுல எல்லாருமே நிச்சயமா உங்களை பாராட்டுத்தான் போயிடும். இதை செய்து பாருங்க. இத பாருங்க, நான் வெட்டி காட்டுறேன் எவ்வளவு ட்ரையா முட்டை உள்ள வெந்து இருக்கிறது. பிரேக்ஃபாஸ்ட் இன் பன் ரெடி. நல்லது அன்பு உறவுகளே, இன்றைய நிகழ்ச்சியை நீங்களும் பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வீட்டில் செய்து பாருங்கள். வீட்டில் சமைப்போம், உணவால் இணைவோம், இதனுடன் என்றும் இணைந்து பயணிப்போம். மீண்டும் மற்றுமோர் புதிய சமையல் குறிப்போடு சுவையோ சுவை நிகழ்ச்சியில் உங்களை காண வருகிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். இதழ் நமக்கு நாமே ஊடகமாய்.